27 முறை ரீடேக் எடுத்து வேண்டுமென்றே உதட்டை கடித்து சுவைத்து இரத்த காயமாக்கியிருக்கிறார் அந்த பிரபல நடிகர். தினசரி திரைக்கதையில் இருந்ததோ இல்லையோ அந்த நடிகையை வற்புறுத்தி செமத்தியாக அனுபவித்து உடல் சுகம் காணுகிறார்கள் நடிகர்கள். பணத்துக்காகத்தான் அந்த நடிகையில் நடிக்கிறார்கள் என்று சொன்னாலும் அதற்காக வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்தால் அந்த நடிகைகள் என்ன செய்வார்கள், யாரிடம் போய் சொல்வார்கள்? படுக்கையை பகிர்ந்து கொள்ள விருப்பமில்லை, முடியாது என்று மறுத்துவிட்டால் அந்த நடிகையை பற்றி தாறுமாறாக வதந்திகளை கிளப்புகிறார்கள். பொய்ப்புவார்களை எழுப்பி சினிமாவில் இருந்து அந்த நடிகையை விரட்ட தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் முயற்சி செய்கிறார்கள். கேரளாவில் பல நடிகைகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதை பற்றி வெளியே சொல்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் கேரளாவில் துணை நடிகைகள் பாலியல் வன்முறைக்கு அதிகமாவது அதிகரித்துவிட்டது. தினசரி 86 பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறார்கள். அப்படி பார்த்தால் ஒரு மணி நேரத்திற்கு 4 பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிறார்கள். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கட்டணை. என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் 24x7 சேனல் நேயர்களே, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை தகவலை சொல்வதே. சினிமாவில் பாலியல் வன்முறைகளை அனுபவிக்கும் கேரள நடிகைகள். கேரள அரசிடம் நீதிபதி அறிக்கை தாக்கல். 2017 ஆண்டு நடிகர் திலீப் உத்தரவின் பேரில் சில குண்டர்கள் ஒரு நடிகையை காரில் கடத்தி போய் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்று கேரளாவில் ஒரு பரபரப்பான புகார் செய்தியாக வெளிவந்தது. அந்த சமயத்தில் இது பற்றி 20 பேர் கைது செய்யப்பட்டார்கள். நடிகர் திலீப்பும் கைது செய்யப்பட்டு சில மாதங்கள் ஜெயிலிலே இருந்தார். அதுக்கப்புறம் ஜாமீனில் வெளிவந்தார். இன்னமும் அந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி நடிகை பார்வதி நாயர் கேரள அரசுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்து கேரளாவில் பல நடிகைகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதை பற்றி வெளியே சொல்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் கேரளாவில் துணை நடிகைகள் பாலியல் வன்முறைக்கு அதிகமாவது அதிகரித்துவிட்டது என்று பார்வதி நாயர் கேரள அரசுக்கு ஒரு அறிக்கையை அனுப்பினார். இதைத் தொடர்ந்து இது பற்றி விசாரிக்க நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் போடப்பட்டது. நீதிபதி ஹேமா விசாரணை கமிஷன் அறிக்கையை கேரள முதல்வரிடம் கொடுத்து பல மாதங்கள் ஆகிறது. ஆனால் அந்த அறிக்கையை இன்னமும் கேரள அரசு வெளியிடாமல் இருந்தது. நேற்று தடாலடியாக அந்த நீதிபதி ஹேமா கமிஷன் அறிக்கையை நேற்று கேரள அரசு வெளியிட்டது. அந்த அறிக்கையில் இருந்த தகவல்கள் கேரள சினிமா உலகத்தினரை மட்டுமல்லாமல் கேரளாவில் உள்ள அத்தனை பேரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கேரளாவில் முன்னணி நடிகைகள் மட்டுமல்லாமல் துணை நடிகர்களும் நடிகர்களால் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறார்கள். இதில் முன்னணி நடிகர்கள் துணை நடிகர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன்கள் என்று அனைவருடைய கண்களும் கண்குத்தி பாம்பாக கேரள துணை நடிகர்களும் இருக்கிறது. இதை வெளியில் சொல்லுகிறவர்கள் வெட்கப்பட்டு எங்கே வெளியில் சொன்னால் தங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்காதும் போய்விடுமோ என்று பயந்து பலரும் வெளியே சொல்வதில்லை. 2019 நீதிபதி ஹேமாவுடைய விசாரணை கமிஷன் அறிக்கை கேரள அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. ஆனாலும் இதுவரை கேரள அரசு அதை வெளியிடவில்லை. வெளியிட்டால் சினிமா பிரமுகர்கள் மற்றும் நடிகர்கள் மாட்டிக்கொள்வார்களோ என்று அச்சப்பட்டது கேரள அரசு. பாதிக்கப்பட்டவர்கள் 4 ஆண்டுகளாக எப்போது அந்த அறிக்கைக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று காத்து கொண்டே இருந்தார்கள். அப்படி காத்து கொண்டவர்களுக்கு இனிப்பு செய்தியாக ஹேமா கமிஷன் அறிக்கையை கேரள அரசு வெளியிட்டிருக்கிறது. முத்த காட்சிகளில் நடிக்க வேண்டும் என்று ஆரம்பத்தில் நடிகையிடம் சொல்வதில்லை. படப்பிடிப்பு நடந்து பாதி படம் படப்பிடிப்பான பிறகு இதில் முத்த காட்சி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். நடிகைகள் மறுத்தால் வலுக்கட்டாயமாக கதாநாயகன் முத்த காட்சியில் நடிக்க வற்புறுத்துகிறார். கட்டாயப்படுத்தி உதட்டை இழுத்து காயப்படுத்தி லிப்லாக் காட்சியை படமாக்குகிறார்கள். இது பற்றி நீதிபதி ஹேமா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே பாலியல் புகாருக்கு ஆளான ஒரு கதாநாயகன் ஒரு நடிகையை லிப்லாப் காட்சியில் நடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினார். அந்த நடிகை தயங்கினார். இதன் காரணமாக ஒரு
முத்தக்காட்சி லிப்லா காட்சி 27 முறை ரீடேக் எடுத்து வேண்டுமென்றே உதட்டை கடித்து சுவைத்து இரத்த காயமாக்கியிருக்கிறார் அந்த பிரபல நடிகர். இந்த சம்பவத்தை பற்றி நடிகை இயக்குனரிடம் புகார் சொன்ன பொழுது நடிகரை கண்டுகொள்ளாமல் நடிகை மட்டும் திட்டி தீர்த்திருக்கிறார் அந்த இயக்குனர். அந்த நடிகரால் தான் படம் பிஸ்னஸ் ஆகிறது, இதற்கெல்லாம் சம்மதப்பட்டுத்தானே கதாநாயக நடிப்பதற்கு வந்தாய் என்று அந்த நடிகையை தாறுமாறாக திட்டி தீர்த்திருக்கிறார் இயக்குனர். போதாக்குறைக்கு தயாரிப்பாளரும் அசிங்க அசிங்கமாக அந்த நடிகை திட்டியிருக்கிறார். நடிகையுடைய பிடிவாதத்தின் காரணமாக அந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகியை திருமணம் செய்துள்ளதாக காட்சி அமைக்கப்பட்டது. கணவன் மனைவி என்றால் படுக்கரை காட்சிகள் அதிகம் இருக்கும். கணவனுக்கு மனைவியை முதட்டில் முத்தமிட இயற்கையாகவே சட்டப்படி உரிமை இருக்கிறது. இதன் காரணமாக தினசரி திரைக்கதையில் இருந்ததோ இல்லையோ அந்த நடிகையை வற்புறுத்தி முத்தம் கொடுப்பாராம் அந்த நடிகர். சினிமாவில் ஒருவர் நடிக்கிறார் என்றால் அந்த நடிகைக்கு புகழும் வேண்டும், பணமும் வேண்டும். பணத்துக்காகத்தான் அந்த நடிகைகள் நடிக்கிறார்கள் என்று சொன்னாலும் அதற்காக வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்தால் அந்த நடிகைகள் என்ன செய்வார்கள், யாரிடம் போய் சொல்வார்கள்? ஏனென்றால் நடிகருடைய விருப்பம்தான் இங்கே வரவேற்கப்படுவதே தவிர நடிகையினுடைய எதிர்ப்பு யாரும் கண்டுகொள்வதே இல்லை. இதனால் நடிகைகள் தனக்கு ஏற்படுகிற அவமானங்களையும் துயரங்களையும் வெளியே சொல்லாமல் மனதுக்குள்ளேயே புதைத்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையில் நீதிபதி ஹேமா சொல்லியிருக்கிறார். ஒரு நடிகை நடிக்க வரும்பொழுது கண்டிப்பாக வாய்ப்பை பெற வேண்டும், அதுவும் பிரபல நடிகரின் ஜோடியாக நடிக்க வேண்டும் என்பதில் ஆசை காட்டுகிறார்கள், ஆர்வம் காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த நடிகையின் ஆர்வத்தை புரிந்து கொண்டு நடிகருக்கு அந்த நடிகையை பலியட ஆக்குகிறார்கள் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும். இதுதான் சமயம் என்று அந்த நடிகையை செமத்தியாக அனுபவித்து உடல் சுகம் காணுகிறார்கள் நடிகர்கள். வேறு வழியில்லாமல் அந்த நடிகைகளும் நடிகர்களின் ஆசைக்கு அடிபணிந்து போகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் படுக்கையை பகிர்ந்து கொள்ள விருப்பமில்லை, முடியாது என்று மறுத்துவிட்டால் அந்த நடிகை பற்றி தாறுமாறாக வதந்திகளை கிளப்புகிறார்கள். அதிகமான சம்பளம் கேட்கிறார், கேரவான் கேட்கிறார் என்றெல்லாம் பொய்ப்புவார்களை எழுப்பி சினிமாவில் இருந்தே அந்த நடிகையை விரட்ட தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் முயற்சி செய்கிறார்கள். படுக்கைக்கு இணங்கிவிட்டால் பிரச்சனை இல்லை, படுக்கைக்கு இணங்காவிட்டால் பிரச்சனை தான். அந்த நடிகையின் மீது பல அவதூறுகளையும் வதந்திகளையும் கிளப்பி அவரை சினிமா உலகிலிருந்தே விரட்டுவதற்கு பலர் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் நீதிபதி ஹேமா தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பெரும்பாலான நடிகைகளும் துணை நடிகைகளும் இந்த மாதிரி பரிதாபத்துக்கும் ஏளனத்துக்கும் ஆளாகிறார்கள். வேறு வழியில்லாமல் அவர்கள் இந்த துயரை பாலியல் வன்முறையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு நேர்ந்த துயரத்தை வெளியே சொன்னால் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காமல் செய்து விடுவார்கள், சினிமா உலகிட்டு விரட்டி விடுவார்கள் என்ற பயத்தில் பல நடிகைகள் தங்களுக்கு நேர்ந்த அவமானங்களை வெளியில் சொல்ல வெட்கப்படுகிறார்கள். இதன் காரணமாக கேரள சினிமாவில் பாலியல் பலாத்காரம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று நீதிபதி ஹேமா தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையின்படி தினசரி 86 பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறார்கள். அப்படி பார்த்தால் ஒரு மணி நேரத்திற்கு 4 பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகிறார்கள். கடந்த 2017 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு வரை 180,000 பாலியல் வன்முறை வழக்குகள் பதிவாகியிருக்கின்றன. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, 180,000 பாலியல் வன்முறை வழக்குகளில் எதிரிகள் வேறு யாரும் இல்லை, சொந்தத்திலேயே எதிரிகள் இருக்கிறார்கள். சொந்தக்காரர்கள் உறவினர்கள்தான் இந்த பாலியல் வன்முறை கொடுமையில் ஈடுபடுகிறார்கள் என்பது ஆவண காப்பகத்தின் அறிக்கையிலிருந்து தெரிய வருகிறது. அது மட்டுமல்ல, நாட்டில் 18 வயது முதல் 35 வரை வயதுக்குட்பட்ட பெண்கள்தான் அதிகம் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறார்கள் என்பதும் அதிர்ச்சி தரக்கூடிய அறிக்கை. நேரில் இதுபோன்ற பரபரப்பான தகவல்களுக்கு கிங் 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை.